மாரி கோலினால் மே தொருளோம், உமாரி கோலினால் மே தொருளோம், உமாரி கோலினால் மே தொருளோம், உமாரி கோலினால் மே தொருளோம். கர்மேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமாரி சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமாரி கோலினால் மே தொருளோம், உமாரி கோலினால் மே தொருளோம், உமாரி கோலினால் மே தொருளோம், உமாரி கோலினால் மே தொருளோம். இஸ்ரவேலின் வரலாற்று நடந்தது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன, நடக்கப் போவது என்ன என்பதை சற்று சுருக்கமாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கடைசி அத்தியாயத்திலே கடைசி பக்கங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னார் மிகையாக. உலகத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாகவே நடந்திருக்கின்றன. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாகவே ராஜ்யங்கள் தோன்றிருக்கின்றன. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாகவே ராஜ்யங்கள் விழுந்திருக்கின்றன. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் தோன்றினார்கள். வசனத்தை நிறைவேறுதலாகவே ராஜாக்கள் விழுந்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன பகுதி, 33 விழுக்காடு தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. ஒருவன் தீர்க்க தரிசனங்களை நம்பாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நம்பவில்லை. தீர்க்க தரிசனங்கள் எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதி விளங்கவில்லை. ஒரு பிரசங்கியாரோ ஒரு போதகனோ ஒரு விசுவாசியோ தீர்க்க தரிசன பகுதிகளை ஒதுக்கி வைத்து விடுவார்களானால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து விட்டார். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலக வரலாற்று பாடத்தை ஹிஸ்டரி என்று சொல்லுவோம். பள்ளிகளிலே கல்லூரிகளிலே நடந்து முடிந்த வரலாற்றை ஹிஸ்டரியாக படிப்போம். ஹிஸ்டரி என்று சொன்னால் இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. அவரே இந்த உலகத்தின் தொடக்கமாக ஓட்டமாக அந்தமாக இருக்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்றால் இந்த தேவன் ஆதிக்கு முன்பாகவே இருந்திருக்கிறார். ஆதியே இவரில் தான் ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் மூன்று விதமாக படிக்கலாம். 1 Corinthians 10:33 இப்படியாக வாசிக்கிறோம். 1 Corinthians 10:33 தமிழிலே வாசியுங்கள். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். பொதுவாக உலகத்தில் உள்ள ஜனத்தொகையை
இரண்டாக பிரிப்பது நமக்கு வழக்கம். ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் படியாதவர்கள், பணக்காரர்கள் ஏழைகள், ஆளுபவர்கள் அடிமைகள் என்றெல்லாம் இரண்டாக பிரிப்பது வழக்கம். ஆனால் இங்கே ஆவியானவர் உலகத்தில் உள்ள மக்களை மூன்றாக பிரிக்கிறார். முதல் கூட்டம் யூதர் என்றும், இரண்டாவது கூட்டம் புறஜாதியார் என்றும், மூன்றாவது கூட்டம் தேவனுடைய சபை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் என்று பவுல் எழுதினது இன்றைக்கு இஸ்ரவேலரை குறிக்கிறது. புறஜாதிகள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு இழிவான வார்த்தை அல்ல. யூதர் அல்லாத பிற மக்கள், புறதேசத்தார், புறம்பானவர்கள், அகஞானூர், புறநானூறு என்று சொல்லி புறம், அகம்புறம், யூதரல்லாத எல்லாரையும் புறஜாதிகள், இல்லாவிட்டால் உலகத்தார், நான் இஸ்ரலைட்ஸ் என்று எடுக்கலாம், இஸ்ரவேல் அல்லாதவர். அப்போ ஒன்று இஸ்ரவேலராக இருக்க வேண்டும், இஸ்ரவேல் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே மூன்றாவது ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார், அவர்கள் இஸ்ரவேலரும் அல்ல, புறஜாதியாரும் அல்ல, இரு திறத்தாரிலிருந்தும், இஸ்ரவேலிலிருந்தும் புறஜாதியாரிலிருந்தும் தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை உண்டாக்கினார். அவர்களை ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்லுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களை மூன்றாக பிரிக்கிறோம், இஸ்ரவேலர், இஸ்ரவேல் அல்லாதவர்கள், இஸ்ரவேலிலிருந்தும் இஸ்ரவேல் அல்லாதவர்களிலிருந்தும் தேவனுக்கென்று பிரித்தெடுத்து உருவாக்கப்பட்ட தேவனுடைய சபை. இந்த மூன்று பேரை குறித்தும் வேதத்திலே தனித்தனியாக தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. அப்ப தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை குறித்து நாம் படிக்கும்போது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேலிலிருந்தும் இஸ்ரவேல் அல்லாதவர்களிலிருந்தும் தமக்கென்று தேவன் உருவாக்கின தேவனுடைய சபையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தனித்தனியாக படிக்க வேண்டும். இந்த மூன்று கூட்டத்தாருடைய தீர்க்க தரிசனங்களையும் படிக்கும்போது ஏகமாக இந்த மூன்று கூட்டத்தாருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுகிற ஒரு கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உலகத்தின் கடைசி அத்தியாயம், இஸ்ரவேலின் கடைசி அத்தியாயம், சபையின் கடைசி அத்தியாயம் என்று நாம் சொல்லலாம். அதில் இன்றைக்கு குறிப்பாக இஸ்ரவேலின் கடைசி அத்தியாயத்தை மாத்திரம் நான் பாடமாக படிக்க போகிறேன். The last chapter of Israel. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேலுடைய வரலாற்றை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றிலிருந்து ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன் 1921 ஆபிரகாம் என்ற தனி மனிதனிலே இஸ்ரவேலுடைய வரலாறு தொடங்குகிறது. இந்த ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. அவருடைய மூத்த மகன் இஸ்மவேல் என்று அழைக்கப்பட்டார். ஆகார் மூலமாக பிறக்கிறார். சாராள் மூலமாக இரண்டாவது மகன் பிறக்கிறான். அவன் ஈசாக்கு என்று சொல்லப்படுகிறான். இந்த இஸ்மவேலிலிருந்து 12 பிரபுக்கள் தோன்றுகிறார்கள். அதே போல ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபிடத்திலிருந்து 12 கோத்திர பிதாக்கள் தோன்றுகிறார்கள். அன்றைக்கே இஸ்மவேல் ஈசாக்கை டீஸ் பண்ணுகிறான்.
இந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் இடையிலே அன்றைக்கே ஒரு பிரிவினை இருந்தது. இரண்டு பெண்களிடத்திலே, ஒன்று சாராளிடத்திலே, இன்னொன்று சாராளுடைய வேலைக்காரியாக ஆகார் இடத்திலே பிறந்தது. இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் சில வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இந்த இஸ்மவேலை மிக பின் நாட்களிலே, இவரெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கார், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாலும் இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தினுடைய பெரும் பகுதியை இவர்கள் ஆட்கொள்ளுகிறார்கள். அதில் ஒரு சிறிய பகுதியிலே இந்த இஸ்ரவேலர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலே இந்த இஸ்மவேலர்கள் அதிகமாக முகமதிய மனதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம், முகமது நபி ஒரு இஸ்மவேல், அவர் இஸ்மவேல் ஜாதியைச் சேர்ந்தவர். இஸ்மவேலர் முகமதுவை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பிறவியிலேயே இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. இஸ்லாம் என்பது கிறிஸ்துவுக்கு 600 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த மதம் தான். கிறிஸ்துவுக்கு 600, அதற்கு முன்பாக அவர்கள் எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இஸ்ரவேலர் விக்கிரக ஆராதனை கிடையாது. இது இந்த சண்டைங்கிறது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஈசாக்கு இஸ்மவேலுக்கு இருந்த சண்டை இன்றைக்கு தொடர்கிறது. சகோதர யுத்தம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆபிரகாம் இஸ்ரவேலுடைய வரலாற்றை பார்ப்போம் என்றால், அவனுடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அவனுடைய நாட்களிலே கோத்திர பிதாக்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். தேவன் குறித்த காலம் வரும்போது யோசேப்புடைய மகனாகிய லேவியின் கோத்திரத்திலே வந்த மோசே இப்போது தலைமைத்துவத்தை எடுக்கிறான். மோசையின் கீழ் எகிப்திலே அடிமையாயிருந்த இஸ்ரவேலர் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் எகிப்தை விட்டு புறப்பட்டு சுய தேசம் தேடி வருகிறார்கள். தேவனுடைய ஒரு வல்ல செயலினாலே நடைபெறுகிறது. இந்த மோசே மரித்து போகிறான். மோசேக்கு பின்பு யோசுவா. யோசுவா உடைய நாட்களிலே தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்தை தருகிறார். ஆபிரகாமுடைய நாட்களுக்கு பிறகு யோசுவாவுடைய நாட்களிலே தான் அவர்களுக்கு என்று ஒரு தேசம் வருகிறார். அது வரைக்கும் அவர்களுக்கு தேசம் கிடையாது. பிரியமானவர்களே, அந்த தேசத்திலே அவர்களை ஆளும்படியாக தேவன் நியாயாதிபதிகளை வைத்தார். கிதியோன், சிம்சோன் போன்ற நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு மற்ற தேசத்தாரை போல ராஜா கிடையாது. தேவனே அவர்களுக்கு ராஜா என்று சொல்லியிருந்தார். ஆனால் மற்ற தேசத்திலெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறதை பார்த்து இஸ்ரவேலரும் தங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். இஸ்ரவேலுடைய சமஸ்த ராஜ்யத்துக்கும், யுனைடெட் கிங்டமுக்கு சால் முதலாவது ராஜாவாக வருகிறார். பின்பு சிறிது காலம் அவருடைய மகன், தொடர்ந்து தாவீது. தாவீதுக்கு பின்பு சாலமோன். சாலமோனுடைய நாட்களிலே அது மிகவும் பரந்து விரிந்த ஒரு செழிப்பான ராஜ்யமாக இருந்தது. இஸ்ரேல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம், ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆபிரகாம் காலத்திலிருந்து 1000 ஆண்டுகள். இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே இன்னொரு சகோதர யுத்தம் வருகிறது. இந்த சகோதர யுத்தத்தை குறித்து அநேக இலக்கியங்கள் உண்டு. மகாபாரதம் என்று சொல்லுகிறது கூட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குள்ள சகோதர யுத்தம். இப்போது சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் காலத்திலே இஸ்ரவேல் இரண்டாக உடைந்து 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும், 2 கோத்திரம்
யூதா என்றும் அழைக்கப்பட்டது. இப்போ நாலு மூணு பெரிய ராஜாக்கள் தான், சவுல், தாவீது, சாலமன். அதுக்கப்புறம் அந்த கிங்டம் உடஞ்சிடுச்சு. பிரியமானவர்களே, ஒரு 200 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக சீணிச்சு, ஆகாப் ராஜாவுடைய காலத்தில் பயங்கரமான விக்கிரக ஆராதனையெல்லாம் வந்து, கடைசியில் இஸ்ரேலில் ஓசியா என்ற ராஜா ஆட்சி செய்யும் போது, யூதாவில் எசேக்கியா ஆட்சி செய்யும் போது, ஏசாயா தீர்க்க தரிசியின் காலத்தில் அந்த 10 கோத்திரமும் அசிரிய சிறையிருப்புக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களை குறித்த குறிப்பான வரலாறு கிடையாது. அங்கே அவங்க கொஞ்சம் பொதுவாக சிறை பிடிச்சிட்டு போகும்போது குருடர்கள், ஏழைகள், வயசானவங்க, நோய் பிடிச்சவங்க, இவங்களெல்லாம் முடங்க, இதெல்லாம் அவங்க சிறை பிடிச்சிட்டு போக மாட்டோம், சும்மா கொண்டு போய் தீனி போடுறதுக்கா, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேலுடைய தலைநகர் சமாரியாவாக இருந்தது. அப்படி அசீரியா இஸ்ரவேலரை சிறைபிடித்து கொண்டு போகும்போது அங்கே வேண்டாம் என்று விட்டு விட்டு போனவர்கள் தான் பின்னாலே சமாரியர்கள் என்று அழைத்து, அவர்கள் இஸ்ரவேலிலே ஒரு பகுதி. சொல்லப்போனால் பிச்சை எடுக்கிறவர்கள், குருடர்கள், மோடம், வயதானது, ஒன்றுக்கும் உதவாது, இப்படி சிலரை விட்டு போகிறாங்க. அவங்க அங்கே உள்ள ஜனங்களோட கலந்து உலகத்தோட ஒன்றாக கலந்து ஒரு சமுதாயம் உருவாகுது. அந்த சமுதாயத்தை தான் நம்ம சமாரியர்கள் என்று சொல்கிறேன். ஏன்னா சமாரியா அவருடைய தலைநகராக இருந்தது. இந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக யூதாவும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே இடைபட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஏறத்தாழ ஒரு 100-150 ஆண்டுகள் கழித்து யூதா நேபுகாத் நேச்சாருடைய நாட்களிலே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது. நேபுகாத் நேச்சாருடைய முதலாம் படையெடுப்பிலே தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிறைப்பட்டு போகிறார்கள். நேபுகாத் நேச்சார் அரசனாகி 3வது படையெடுப்பிலே தான் அவன் எருசலேம் தேவாலயத்தையே சுட்டெரிக்கிறான். எருசலேமிலிருந்து எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, பாபிலோனிய ஆட்சி முடிந்து மேதியா பெர்ஷியாவுடைய ஆட்சி கோரேசுடைய நாட்களிலே வருகிறது. 70 ஆண்டுகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கோரேஸ் ராஜாவுடைய நாட்களிலே யூதர்கள், இல்லாவிட்டால் யூத தேசத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டுமாக தங்கள் நாட்டுக்கு வருகிறார்கள். இந்த யூதா என்று சொல்வது யூதா பெஞ்சமீன் இனத்தைச் சேர்ந்தவர். இந்த 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவங்க திரும்பி வரும்போது தான் அவர்களுக்கு யூதர்கள், ஜூஸ் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஜூஸ் என்ற பெயர் கிடையாது, தேவாலயம் கிடையாது. அதனால ஜப ஆலயங்கள், பிரேயர் ஹவுசஸ் உண்டாக்கி ஜபிக்க ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் தான் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் என்ற கூட்டங்கள் எல்லாம் உருவாகின. செருபாபில் தலைமையில் அவர்கள் திரும்ப வந்து தங்களுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார்கள். இன்னும் அந்த மேதியா பெர்ஷியாவுடைய காலத்திலேயே, நெகேமியாவுடைய காலத்திலே எருசலேமை சுற்றி அலங்கம் கட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, மேதியா பெர்ஷிய ஆட்சிக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சுயாதீனம் இருக்கிறது, கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறார். பாபிலோன் தொடர்ந்து மேதியா பெர்ஷியா, அதை தொடர்ந்து கிரேக்க ஆட்சி. கிரேக்க ஆட்சியின் காலத்தில் கொஞ்ச நாள் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. மீண்டுமாக அவர்கள் ரோம ஆட்சியிலேயும் ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறார். ஸோ பெர்ஷியா, கிரீக், ரோமன், இவருடைய நாட்களிலே இவர்கள் அடிமைகளாக கப்பங்கட்டி கொண்டு தங்களுடைய தேசத்திலே இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே தான் பிரியமானவர்களே, நாசரேத்துங்கிற ஊரில் உள்ள மரியாளுக்கு ஒரு ஏசுன்னு ஒரு பாலகம் பிறக்கிறான். 33 வயதில் அந்த இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார்.
அது ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 30. இப்போ அந்த யூத மார்க்கத்துக்குள்ளாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு செக்ட், ஒரு பிரிவினர் உருவாக ஆரம்பிக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி ஒரு 36 ஆண்டுகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள், கொடுக்கல. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய சீடர்கள் ஒரு உயிர்த்தெழுந்தார், பரமேறினார்னு சொல்றாங்க. ஆனால் யூதர்களுக்கு எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் வேணும், யூதர்களுக்கு ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும், சுயாதீனம் வேணும். இந்த இயேசுவெல்லாம் நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு 30-35 வருஷம் ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்கு பின் 66 ஒரு பெரிய கிளர்ச்சி வடிக்குது. அப்போ வெஸ்பாசியங்கிறவன் மன்னராக இருக்க, இந்த ரோம அடிமைத்தனத்தை முறிக்கணும்னு ஒரு பெரிய கிளர்ச்சி வடிக்கு. அப்போ வெஸ்பாசியனுடைய மகன் தீத்து இந்த யூதர்களுக்கு விரோதமாக வந்து ஆயிரக்கணக்கான யூதர்களை சிலுவையிலே கொன்று, சிலுவை எண்ணிக்கை போதவில்லை என்பதனாலே யூதர்கள் மேலே யானைப்படையை ஓடவிட்டு யூதர்களை நசுக்கி கொண்டு, எந்த வீதியிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்த துளிகள் விழுந்தனவோ அதே வீதியிலே இயேசு இந்த யூதருடைய இரத்தம் ஆறாக ஓடியது. பிரியமானவர்களே, ஜோசப்பஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அதை கண்ணார கண்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிலுவையில் அறையப்படுவதை பார்த்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது சொன்னார்கள், இந்த இரத்தப்பிள்ளை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். 40 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த இரத்தப்பிள்ளை அவருடைய பிள்ளைகள் மேல் வந்தது. யூத கணக்கின்படி ஒரு சந்ததி என்று சொன்னால் 40 ஆண்டுகள். 30 இயேசு மரித்தார், 70 எருசலேம் தேவாலயம் இரண்டாவது முறையாக தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். 1வது தேவாலயம் சாலமோன் கட்டினது, 2வது தேவாலயம் செருபாபலுடைய நாட்களிலே கட்டப்பட்டது, 1வது தேவாலயம் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே இடிக்கப்பட்டது, 2வது தேவாலயம் இப்போது தீத்து தளபதி தீத்துடைய நாட்களிலே இடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு, விளக்கி சொல்ல நேரமில்லை. 1வது சிறையிருப்பு யூதர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இந்த 2வது முறை சிறையிருப்பல்ல, யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார், உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் சிதறடிக்கப்பட்டார். பாபிலோன் என்ற ஒரு நாட்டுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகவில்லை, தீத்துவும் அவர்களை அடிமைகளாக எல்லாரையும் பிடித்து கொண்டு போகவில்லை. அன்றைக்கு லட்சக்கணக்கான யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறுண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இன்னொரு 1000 ஆண்டுகள் கடந்து போயின. 1995 1291 மட்டுமாக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர்கள், அது வணிக போட்டி என்று கூட சொல்லலாம். இப்போ ரோம நாடு முழுவதும் கிறிஸ்தவ நாடாக மாறிவிட்டது. கிறிஸ்துவை கொண்டு இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் அதை ஒரு படை முயற்சியாக கொண்டு, குருசை என்றால் படை முயற்சி, படையை வைத்து உலகத்தில் சிதறியிருந்த எல்லா யூதர்களையும் அழிக்க ஆரம்பித்தார்கள். உலகம் முழுவதிலும், குறிப்பாக ஐரோப்பிய நாடு முழுவதும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாலே, பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்றுதான் அவர்கள் அறியப்பட்டவர்கள், அன்றைக்கு யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, வரலாற்றிலே மிக முக்கியமானவர் இந்த 4 இரத்த நிலாக்களை பற்றி சொல்லும்போது
இந்த 1492 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருஷம். 1492 ஸ்பெயின் அந்த தேசத்துல யூதர்களே இருக்கக்கூடாது என்று கொண்டு குவித்தது மாத்திரமல்ல, கட்டளை போட்டு தங்க தேசத்திலிருந்து யூதர்களை அனுப்ப ஆரம்பித்தார். அதுவும் ஒரு இரத்த நிலா, 4 இரத்த நிலாக்கள் வந்த ஒரு காலம். ஸ்பெயின் என்பதுதான், அமெரிக்கா என்பதுதான் இன்றைக்குள்ள ஸ்பெயினுடைய எக்ஸ்டென்ஷன். ஸ்பெயின் செய்தது என்றால் அமெரிக்கா செய்தது என்று சொல்லலாம். இன்னைக்கு ஸ்பெயினுடைய விரிவாக்கம் தான் அமெரிக்கா. ஸ்பெயின் இப்படி ஆரம்பித்த உடனே அன்றைக்குள்ள எல்லா ஐரோப்பிய நாடுகளும் யூதர்களை சட்டப்படி தங்களுடைய தேசத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று விரட்டினார். அப்போது பாலஸ்தீனம் துருக்கியர் வசம் இருந்தது. அந்த ஓட்டமன் என்ற துருக்கியர், அந்த மன்னன் 1492 யூதர்களுக்கு தனி கப்பல்களை அனுப்பி, சகோதர யுத்தமும் உண்டு சகோதர பாசமும் உண்டல்லவா, உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்களை வாங்க நீ இங்க வந்து இருந்துக்கோங்க என்று அவர்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்ப இஸ்ரவேலருக்கு இல்லாவிட்டால் யூதர்களுக்கு பாலஸ்தீனத்திலே முதலாவது இடம் கொடுத்தது துருக்கிய. அதுக்கு காரணம் என்னவென்றால் பாலஸ்தீனம் சாக்காடாக இருந்தது, பாழான நிலமாக இருந்தது, அங்கே ஒன்றுமே பயிரிட முடியாது, அங்கே வாழ முடியாது, பயங்கரமான விஷ ஜந்துக்கள் நிறைந்திருந்தது. வேண்டாங்க இருந்துக்கோங்கப்பா என்று பாலஸ்தீனத்தை கைவசம் வைத்திருந்த ஆட்டோமன் டர்க் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான். இதுதான் முதல் முறையாக சிதறிந்த யூதர்கள் இஸ்ரவேலுக்கு வர ஆரம்பித்தார். 19ஆம் நூற்றாண்டு 1861 சியோன் சொசைட்டி என்ற ஒரு சொசைட்டி தொடங்கப்பட்டது. ஏதோ ஒரு பாலஸ்தீனத்தில் நாங்கள் அண்டிக்கொண்டிருக்கிறோம் என்றல்ல, உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற இஸ்ரவேலருக்கு என்று ஒரு தனி நாடு வேண்டும் என்ற முழக்கம் வந்தது. அப்போது தியோடர் ஹெர்சல் என்ற அவருடைய தலைவர் த ஜூயிஸ் லேண்ட் என்ற ஒரு நூலை எழுதினார். உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கியது. 1917 துருக்கியர் வசம் இருந்த பாலஸ்தீனம் இப்போது ஆங்கிலேயருடைய வசம் போன. அப்போது 1917 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பால்ஃபர் என்ற அமைச்சர் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இந்த பாலஸ்தீனத்தை 2ஆக பிரித்து யூதர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று. உலகம் முழுவதும் துருக்கி நாட்டை நீ பிடிச்சிக்கிட்டு அதை யூதர்களுக்கு கொடுப்பேன் என்று எப்படி சொல்லலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். பிரியமானவர்களே, ஆனாலும் 30 ஆண்டுகளுக்குள்ளாக ஆச்சரியமாக பாலஸ்தீனத்தை பிரித்து இஸ்ரவேலுக்கு இல்லாவிட்டால் யூதர்களுக்கு ஒரு பகுதியை கொடுக்கலாம் என்ற பிரகடனம் ஐக்கிய நாடுகளின் சபையிலே நிறைவேற்றப்பட்டது. 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 11:11 அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாங்க. 11th month 11th hour 11th minute அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாங்க. ஆனால் யார் அவர்களுக்கு அதை பிரித்து கொடுப்பது? அப்படி இங்கிலாந்து பிரித்து கொடுத்தால் இங்கிலாந்துக்கு எண்ணெய் வழங்கி கொண்டிருக்கிற முகமதிய நாடுகள் எதிர்ப்பாகிவிடும். பிரித்து கொடுக்கலாம் என்ற தீர்மானம் வந்துவிட்டது, யார் பிரித்து கொடுப்பது
என்ற நிலை இருக்கும்போது 1948 மே மாதம் 14 இஸ்ரவேல் தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்தியது. பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் வைக்க இருந்த பெயர் த கிங்டம் ஆஃப் டேவிட், தாவீதினுடைய அரசு என்றுதான் வைக்க இருந்தார். உலகத்தார் அவர்களை ஜூஸ் என்று கூப்பிட்டார். ஆனால் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக யாரும் எதிர்பாராத விதமாக அவர்கள் அந்த நாட்டுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். அவர்கள் யூதா என்றுதான் பெயர் வைக்க இருந்தார்கள், தாவீதின் அரசு என்றுதான் பெயர் வைக்க இருந்தார்கள். ஆனால் சற்றேனு எதிர்பாராத விதமாக இவர்கள் எல்லாரும் யூதர்கள் மாத்திருந்தான். அது இஸ்ரவேலின் 10 கோத்திரம் என்ன ஆனது என்று அப்போது தெரியாது. ஆனால் அது ஒரு யூத நாடு, மற்றவர்கள் அந்த யூத நாடு யூதர்களுக்கு ஒரு நாடு என்று தான் சொன்னார். ஆனால் மே மாதம் 14 ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு அதற்கு இஸ்ரவே என்ற பெயர் வந்தது. அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் அறிந்து கொண்டு போவது நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கு. ஓசியா 1:11 வாசியுங்கள். யோசியா 1:11. அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு. அப்பொழுது ஒரு காலத்தை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஒன்றாக கூட்டப்பட்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட 800 கிறிஸ்துவுக்கு 800 முன்பாக உள்ள ஒரு தீர்க்க தரிசனம். இப்ப 1948 என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 2000 கழித்து அந்த தீர்க்க தரிசனம் மே மாதம் 14 நிறைவேறுகிறது. அன்றைக்கு நிறைவேற தொடங்குகிறது. யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஒன்றாக கூட்டப்பட்டு அவர்கள் என்றைக்கு பிரிந்தார்கள்? சாலமோனுடைய மகனாகிய ரெகபயம் காலத்தில். இன்றைக்கு 3000 முன்பாக அவர்கள் பிரிந்தார். இன்றைக்கு ஏறத்தாழ 2000 கழித்து அந்த இரண்டு கூட்டத்தாரும் ஒன்றாக கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி சாலமோ நாட்களில் இருந்து ரெகோபயாம் எரோபயாம் ரெண்டு அதிபதிகள். அந்த 10 கோத்திரம் அசிரியா சிறையிருப்புக்கு போகும் மட்டும் 2 அதிபதிகள். அதுக்கு பிறகு யூதா கோத்திரம் மாத்திரம் இருக்கிறது. அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் தான் போராடுகிறார். அவர்களுக்கு தான் இப்போது அந்த நாடு கிடைத்திருக்கிறது. ஆனால் இங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். இஸ்ரவேல் என்பது இஸ்ரவேலுக்குள்ள ஒரு செல்ல பெயர். இஸ்ரவேலுக்குரிய செல்ல பெயர் இஸ்ரவேல். பிரியமானவர்களே, இப்ப யூதா என்ற பெயர் போய்விட்டது. யூதர்கள் தான் இந்த நாட்டை பிடித்த, யூதர்கள் தான் போராடி நாட்டை எடுத்தார்கள். ஆனால் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பெயர் இஸ்ரவேல் என்ற பெயரிலே வருகிறார்கள். தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசன பகுதி வாசித்து கடந்து போவோம், பிரயோஜனமாயிருக்கும். எசேக்கியேல் 37:22 வாசியுங்கள். அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். அவர்களை யூதர்களையும் இஸ்ரவேலரையும் இஸ்ரவேலின் மலை தேசத்திலே ஒரே ஜாதியாயின்மை. இஸ்ரவேலர் யூதர்கள் என்று ரெண்டு ஜாதியாய் இல்லாமல் அவர்களை ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். ரெகோபயாம் எரோபயாம்
என்றெல்லாம் ரெண்டு ராஜாக்கள் இல்லாமல் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ராஜா இருப்பார். அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. ஒரு காலம் வருகிறது. ஆனால் எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது இஸ்ரவேலின் 10 கோத்திரம் என்ன ஆனது என்றே தெரியாது. அப்போது சொல்லுகிறார், இந்த யூதர்களையும் இஸ்ரவேலரையும் பிரிந்து போனார்களே, இவர்களை ஒரே ஜாதியாக்குவேன். அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. இனி அவர்கள் இரண்டு கிங்டம்ஸாக, இரண்டு ராஜ்யங்களாக இருப்பதில்லை. அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. பிரிவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வேதம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் இடையில எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எசேக்கியேல் சொல்லுகிறார், ஒரு காலம் வருகிறது, கண்டிப்பாக இந்த யூதர்களும் இஸ்ரவேலர்களும் ஒன்றாக சேருவார்கள். அவர்கள் ஒரே ஜாதியா இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரே ராஜா இருப்பார். இனி அவர்கள் இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்திருப்பதில்லை. ஓசியாவிலே வாசித்தோம், எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன பகுதி ஏசாயா 11 ஏசாயா 11 10 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அவர் ஈசாயினுடைய வேராயிருப்பார், ஈசாயின் அடிமர். அந்த ஈசாயின் அடிமரத்துக்காக புறஜாதியார் விசாரிப்பார். தாவீதின் குமாரன் ஈசாயின் அடிமர், ஈசாயின் வேரிலிருந்து தோன்றினவர், யூத வம்சத்திலே வந்தவர். இந்த யூத வம்சத்திலே தோன்றுகிற ஒருவரை தங்களுக்கு இரட்சகராக புறஜாதியார் தேடுவார்கள். வாசியுங்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அது சபை, அவருடைய தாபரஸ்தலம், அந்த ஈசாயின் அடிமரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய தாபரஸ்தலம் சபை, அது மகிமையாயிருக்கு. 11 வசனத்துக்கு வருவோம். அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி. பிரியமானவர்களே, ஏசாய அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றது இயேசுக்கு கிட்டத்தட்ட 700 முன்பாக. முதலாவது சிறையிருப்பு பாபிலோனுக்கு மட்டும்தான் போனாங்க. ஏசாய தீர்க்கதரிசனம் சொல்லும்போது யூதர்கள் சிறையிருப்புக்கே போகல, இஸ்ரவேலர் மாத்திரம் சிறையிருப்புக்கு போயிருக்கிறார். இவர் தெளிவா சொல்றாரு, எல்லா தேசத்தையும், எகிப்திலிருந்து அசிரியாவிலிருந்து இங்க இருந்து அங்க இருந்து எல்லா தேசத்திலிருந்தும், முதலாந்தரம் அல்ல ரெண்டாந்தரம், முதலாந்தரம் முதலும் நடக்கல ரெண்டாவதும் நடக்கலன்னும் ஏசாயுடைய நாட்கள்ல. ஆனா முதலாவது ஒருத்தர கூப்பிடுவாரு, அது பாபிலோன்ல இருந்து. ரெண்டாந்தரம் ஒருவர் கூப்பிடுவாரு. பாருங்க எப்படி இதெல்லாம் தீர்க்க தரிசனம். இப்ப ரெண்டாந்தரம் கூப்பிடுறத பத்தியாக்கும் பாக்குறோம். ரெண்டாந்தரம் பூமியின் எல்லா திசைகளிலிருந்தும் கூப்பிடுவார், முதலாந்தரம் பாபிலோன்ல இருந்து மாத்திரம். 12 வசனத்திலே வாசிக்கிறோம், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து. இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை, அங்க உலகம் முடிச்சும் துரத்தப்பட்டாங்க. அசிரிய சிறையிருப்பு நாட்கள்ல போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது. இந்தியாவில் கூட அசாம்ல எல்லாம் நிறைய யூதர்கள் வந்து செட்டில் ஆனாங்க. பாம்பேல செட்டில் ஆயிருக்கிறாங்க, கேரளாவில் செட்டில் ஆயிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் சுதருண்ட இஸ்ரவேலரை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். பிரியமானவர்களே, முதலாவது விசை பாபிலோனிலிருந்து கூட்டுவார், இரண்டாவது விசை பூமியின் 4 திசைகளிலும் சிதறி இருக்கிற யூதரை கூட்டுவார். ஆனால் இந்த முதலாவது நிகழ்வு நடக்கவில்லை,
ரெண்டாவது நிகழ்வு நடக்கவில்லை ஏசாயாவுடைய காலத்துல. ரெண்டுமே ஃபியூச்சர் தான், ஏசாயாவுக்கு ரெண்டுமே எதிர்காலம் தான். பிரியமானவர்களே, முதலாம் விசை பாபிலோனிலிருந்து யூதர்களை கூட்டுகிறார், ரெண்டாம் விசை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து யூதர்களை கூட்டுகிறார். வேத வசனம் இப்படி இருக்கிறனால்தான் அதை வாசிக்கிறதே எனக்கு இன்பமா இருக்கு. சாஸ்திரத்துக்காக சம்பிரதாயத்துக்காக பழக்க வழக்கம் என்று வேதம் வாசித்தீர்களானால் வேதத்தை ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. வேதம் வாசிப்பதற்கு அவ்வளவு இன்பமான புத்தகம். யூதர்கள் முதலாவது சிறையிருப்பு பாபிலோனுக்கு மட்டும். ஆனால் தீத்து ராயனுடைய நாட்களிலே பூமியின் நான்காவது செயலிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலை இந்தந்த நாடுகளிலிருந்து கூட்டிச் சேர்ப்பேன், யூதர்களையும் கூட்டிச் சேர்ப்பேன். என்ன நடக்குது பாருங்க, 13 வசனம் ரொம்ப முக்கியமானது. எப்ராயீமின் பொறாமை நீங்கும். எப்ராயீம் என்றால் இஸ்ரவேலை குறிக்கிற ஒரு சொல். யோசேப்புடைய மகனாகிய எப்ராயீம், இஸ்ரவேலுக்குள்ள பல பேர்களில் ஒரு பேர் எப்ராயீம். எப்ராயீமுக்கு யூதா மேல ஒரு பொறாமை. ஒரு என்றைக்கு ஆரம்பித்தது? சாலமோனுடைய மகனுடைய நாட்களிலே, ரெகோபயாமுடைய நாட்களிலே ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஏசாயா என்ன சொல்லுகிறார், ஒரு காலத்துல யூதா மேல எப்ராயீமுக்கு இருக்கிற பொறாமை நீங்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லி ஏறத்தாழ பிரியமானவர்களே, ஒரு 2600 ஆண்டுகள் கழித்து தீர்க்க தரிசனம் சொல்லி 2600 ஆண்டுகள் கழித்து ஏறத்தாழ நம்முடைய காலத்திலே அது நிறைவேறும். ஒருவேளை அந்த காலத்துக்கு நான் சற்று பிந்தி பிறந்தது, இந்த தீர்க்க தரிசனம் வரலாறாக மாறுகிற காலத்திலே அருமையான அண்ணன் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், 1948 அண்ணன் உங்களுக்கு என்ன வயது இருந்திருக்கும்? 1948 உங்களுக்கு 6 வயது. அண்ணனுக்கு 6 வயதாக இருக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் பூமியிலே நிறைவேறி இருக்கு. எத்தனை ஆண்டுகள் கழித்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள் கழித்து. எழுத்தின்படியே எப்ராயீம் யூதாவின் மேலே பொறாமை கொள்ளான். எப்ராயீமின் பொறாமை நீங்கும். எப்ராயீம் பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். எப்ராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்ராயீமை துன்பப்படுத்தான். யூதாவும் எப்ராயீமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போக மாட்டான், எப்ராயீமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி அல்லேலூயா. ரெகோபயாம் காலத்திலே, சாலமோன் காலத்தில் ரெண்டு பேரும் பிரிந்தார்கள். அதற்கு பிறகு வரலாற்றிலே கூடவே இல்லை. 2600 ஆண்டுகள் கழித்து 1948 மே மாதம் 14 அவர்கள் ரெண்டு பேரும் யூதாவும் இஸ்ரவேலும் ஒன்றாக கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து, மேலே இருக்கிற பெலிஸ்தியருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து. அங்கே பெலிஸ்தியர் என்று சொல்லப்படுகிறதா பாலஸ்தீனம் என்று சொல்லுகிறோம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற, இன்னைக்கு அதான் வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப் என்று சொல்ற, மேற்கே இருக்கிற பாலஸ்தீனியர் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு, கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாவின் மேலும் கை போடுவார்கள். ஏதோ மோவா என்று சொல்லுவதுதான் இன்றைக்கு நாம் ஜோர்டான், யோர்தான். யோர்தானுக்கு அக்கறையில் உள்ளவர்கள் டிரான்ஸ் ஜோர்டான், மோவாப் தேசத்தா. ஜோர்டான் மேல் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு காலகட்டத்திலே யோர்தானியனும் அம்மோனியரும் இவங்கெல்லாம் ஒரே கூட்டம் தான். இவர்கள் இஸ்ரவேலுக்கு அனுகூலமாக மாறுவார்கள். வரலாற்றிலே இப்பொழுது அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு துல்லியமாக ஏறத்தாழ பெரியமானவர்களை இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவைகள்,
நம்முடைய காலத்திலே வரலாறாக மாறியிருக்கு. ஒரு குட்டி நாடு, ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, ஒரே நாளிலே பிள்ளை பெறுமோ? ஆனால் என் குமாரத்தை ஒரே நாளிலே பிள்ளை பெற்றார். ஒரே நாளிலே இந்த தேசம் பிறந்து விட்டது, ஒரே நாளிலே இஸ்ரவேல் பிறந்து விட்டது. அவங்களே செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, குட்டி நாடு. அவர்களுக்கு அன்றைக்கு கைவசம் 3 ஜீப்பு என்னமோ தான் இருந்தது. அவர்களுக்கு அன்று பயிற்சி பெற்ற இராணுவம் கிடையாது, இராணுவ தளவாடங்கள் கிடையாது. பிரியமானவர்கள், இவங்க தங்களை சுய தேசம் என்று பிரகடனப்படுத்தின அடுத்த நாளே அவர்களுக்கு விரோதமாக இருந்த 5 பெரிய நாடுகள், எகிப்து, ஈராக், சிரியா, லெபனான், ஜோர்டான், டிரான்ஸ் ஜோர்டான், யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ளவர், யுத்தத்துக்கு வந்தார். நேற்று பிறந்த நாடு, இராணுவம் கிடையாது, இராணுவ தளவாடங்கள் கிடையாது, எண்ணிக்கைக்குட்பட்ட ஜீப் மாத்திரம் இருந்தது. 2000 ஆண்டுகளாக உலகத்தின் பல நாடுகளிலே ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், சுயதேசமின்றி அகதிகளாக பல நாடுகளிலே அலைந்தவர். எகிப்தினுடைய பலன் அமெரிக்காவுடைய பலன், அன்றைக்கு ஈராக்குடைய பலன் ரஷ்யாவுடைய பலன், இன்னும் லெபனான், சிரியா, ஜோர்டான் போன்ற பெரிய நாடுகள் நேற்று பிறந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரே நாளிலே யுத்தத்தை தொடுக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? யுத்தம் தொடங்கும் முன் கர்த்தர் வருகிறார்.